நான் எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆ இல்லீங்க. ஏன் நடந்து போறீங்க? வள்ளிக்கு நடந்து போயிட்டு. அப்படியே பைக்ல வரீங்களா போலாம்? பைசாடா. சரி வாங்க போலாம். ரீசெண்டாக நம்ம மதுரை போயிட்டு வரும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒருத்தர் நடந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்ப போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வர அப்படின்னாரு. அவர்கிட்ட வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு ஏன் அப்படி நடந்து வர்றாருன்னு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவருக்கு பைசா ஒரு ரூபா கூட இல்லை, தூத்துக்குடியிலேருந்து பழனி வரைக்கும் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வந்துட்டார். அதுவும் பாதி வழியில் தான் நான் பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் திண்டுக்கல்ல கொண்டு வந்து விட்டு அவருக்கு தேவையான பஸ் பேர் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, என் பழனி கோயிலுக்கு போகணும்னா என்னோடய கஷ்டம் குறையிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் பழனி கோயிலுக்கு போகிறேன், நடந்தே போயிட்டுருக்கேன், இது வேண்டுதல் எதுவும் இல்லை, போகணும்னு ஆசை காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டுருந்தார். அவர் பார்த்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பணம் இல்லாமலும் வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்க நிரூபித்து காட்டியிருந்தாங்க. கண் கூட பார்த்தேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸாக